குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆல்ரெடி நம்ம அனௌன்ஸ் பண்ண மாதிரி வருகின்ற நவம்பர் 13, 2022 ஒரு நாள் பரம்பொருள் யோகம் நேரடி வகுப்பு சிங்கப்பூரிலும், அதை தொடர்ந்து நவம்பர் 26 பினாங்லையும் வந்து ஒரு நாள் வகுப்பு அனௌன்ஸ் பண்ணுறோம். ஸோ பரம்பொருள் யோகத்தை கற்றுக்கொள்ள விருப்பமுள்ளவர்கள், வாழ்வில் வந்து மகிழ்ச்சியாகவும் செல்வச் செழிப்புடனும் வாழ்வதற்குண்டான பிரபஞ்ச ரகசியங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பவர்கள் தாராளமாக கீழே உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணியும், இல்லை டைரக்ட் கிளாஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மில் உங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம எந்த டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது டாப்பிக்னு சொல்கிறத விட ஒரு விழிப்புணர்வு அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இந்த விழிப்புணர்வு வீடியோவை தொடர்ந்து நாளை நம்ம போடக்கூடிய வீடியோவுக்கு உண்டான ஒரு முன்னாடியே வந்து ஒரு முன் அறிவிப்பை உங்ககிட்ட வந்து நான் வெளிப்படுத்தலாம்னு இருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு மனிதனுக்கு தனது வாழ்வில் எதை கற்றுக்கொள்கிறானோ இல்லையோ, அவன் தனது வாழ்வில் இந்த பள்ளி நாட்களை வந்து கடந்து செல்லும் போது, பள்ளி பருவம் என்பது அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஒரு பருவம், ஸ்கூல் டைம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா பல புதிய மனிதர்களை நம்ம சந்திக்கிறோம், ஆசிரியர்களை சந்திக்கிறோம். அதெல்லாம் கடந்து வந்து இப்படிலாம் ஒரு உலகம் இருக்கா அப்படின்னு நம்ம கொஞ்சம் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிற அந்த டைமில் தான் ட்ராவல் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முக்கிய அத்தியாவசிய தேவையாக கல்வி என்பது இருக்கிறது, எஜுகேஷன் அப்படின்றது வந்து இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி வந்து நம்ம தமிழ்நாடாக இருக்கட்டும், இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய கல்வியை பயின்று பல தமிழர்களாக இருக்கட்டும், ஏகப்பட்ட வெளிநாடுகளில் பல்வேறு உயர்ந்த நிலைகளில் உயர்ந்த உத்தியோகங்களில் இருந்து மனிதர்களுக்கும் சரி அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கத்திற்கும் சரி பயனளிக்கக்கூடிய வகையில் உயர்ந்த கட்டத்தில் வந்து வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் அடிப்படை என்பது நம்ம தமிழகத்திலிருந்து போனவங்களாக இருக்கட்டும், இல்லை இந்தியாவில் வேறு பகுதிகளில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், இவர்கள் அனைவருக்கும் மிக உயர்ந்த லெவலில் ஆரம்ப கட்டத்தில் பயன்பட்டது எதுன்னு வந்து கேட்டிங்கன்னா அவர்களுடைய கல்வி முறை. ஸோ அதை வந்து நம்ம வந்து என்றுமே மறந்துவிடக்கூடாது. ஸோ இப்போ இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷன் மட்டும் கிடையாது, வள்ளலாராக இருக்கட்டும், இல்லை உயர்ந்த கட்டத்தில் இருந்த திருமூலராக இருக்கட்டும், சிவானந்த பரமஹம்சராக இருக்கட்டும், விவேகானந்தராக இருக்கட்டும், ராமகிருஷ்ண பரமஹம்சராக இருக்கட்டும், மகாவதார் பாபாஜியாக இருக்கட்டும், அகத்தியராக இருக்கட்டும், போகராக இருக்கட்டும், யோகானந்த பரமஹம்சராக இருக்கட்டும், லகரி மகாசாயராக இருக்கட்டும், ஏகப்பட்ட யுக்தேஸ்வரகிரியாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எல்லாருக்கும் ஒரு விஷயம் நன்றாக தெரியும், என்னென்னா சித்தர் வழிபாடு மட்டும் இல்லை. இன்னைக்கு மக்கள் வந்து சித்தர் வழிபாட்டை தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டாலும் கூட அவர்களுடைய பெரும்பாலான வாழ்க்கையில் நடைமுறை வாழ்க்கையில் வந்து அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள்லேயே தெளிவு என்பது அவசியமாகிறது. அப்படி அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், இல்லை வந்து வேலை சூழ்நிலைகள், இல்லை வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியான தேவைகள், இது அனைத்திலும் ஞானம் ஒளிந்துள்ளது. அந்த ஞானத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் முதலில் இந்த ஞானத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு சொல்லித் தருவதற்கு ஆட்கள் என்பது நிச்சயமாக பயன்படுகிறது. ஸோ ஞானம் என்பது என்ன, பற்றற்ற நிலையில் வாழ்றது தான் ஞானம் அப்படின்னு கேட்டால் அதுவும் ஒரு வகையான ஞானம் தான். இறைவன் ஒருவன் தான் செய்பவன், வேறு யாரும் இங்கு எதுவும் செய்வதில்லை. இறையாற்றல் இந்த உடலை கருவியாக பயன்படுத்தி செய்து கொண்டிருக்கிறது என்று உணர்வதற்கு பேர் தான் ஒரு மாபெரும் ஞானம். அந்த வகையில் பார்க்கும்போது அருட்பேராற்றல் ரகசியங்களாக இருக்கட்டும், அருட்பெரும் ஜோதியை பற்றிய கருக்களுக்கு இடையில், அதாவது அணுக்களுக்கு இடையில் சேர்ந்து வைத்தியம் பார்க்கக்கூடிய அந்த கலையாக இருக்கட்டும், ஆயக்கலைகள் 64 பற்றிய தெளிவாக இருக்கட்டும், அட்டமா சித்துக்களை பற்றிய தெளிவாக இருக்கட்டும், அனைத்து ரகசியங்களையும் ஒன்று சேர்ந்து கொடுத்துள்ள ஒரு அற்புதமான ஒரு புத்தகம் தான் வந்து பார்த்தீங்கன்னா திருவருட்பா. ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையான புத்தகங்கள் வந்து நமது சித்தர் பெருமக்கள் வந்து இந்த உலகத்துக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க. தமிழ் மக்கள் ஒவ்வொருவரும் வந்தோரை வாழ வைத்தது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் வந்தவங்க எல்லாரையும் வாழ வச்சுட்டு இன்றைக்கி நாம் வாழ்வதற்கு வழி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். அப்போது இந்த அன்பு அப்படின்னா என்ன, கருணை அப்படின்னா என்ன, அந்த அன்பையும் கருணையும் முட்டாள்தனமாக பயன்படுத்த வேண்டுமா, இல்லை புத்திசாலித்தனமாக பயன்படுத்த வேண்டுமா, கருணையினுடைய உச்சகட்டம் என்ன, எதுவுமே பேசாமல் சும்மா இருக்கிறதுக்கு பேர் தான் கருணையா, உண்மையான அன்பு எந்த அளவுக்கு சில நேரங்களில் கோபமாகவும் வெளிப்படுமா இல்லை வெளிப்படாதா, யோக ரகசியத்தில் இந்த அன்பு என்பது அல்லது கருணை என்பது எந்த அளவில் பயன்படுகிறது, இந்த யோக ரகசியங்களையெல்லாம் கடந்த நிலையில் பிரபஞ்ச ரீதியாக இந்த அன்பாக ஒரு மனிதன் இருக்கும்போது அது எந்த அளவுக்கு போய் பயன்படுதுன்னு சொல்லி ஏகப்பட்ட ரகசியங்களை உள்ளடக்கிய சித்தர் பெருமக்கள் எழுதிய சித்தரின் நூல்கள், இன்னொருவருக்கு மரியாதை எப்படி கொடுக்க வேண்டும், இன்னொருவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை இன்னொருவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையே கிடையாது, அது நமக்கு நாமே கொடுத்து கொள்ளக்கூடிய மரியாதை தான் என்ற தெளிவிற்கும் வருவார்கள். அந்த தன்மையில் இருக்கும்போது ஈகோயிஸ்டிக்கான எண்ணங்கள் வராது, விட்டு கொடுத்து போகக்கூடிய தன்மை வரும், தட்டி கொடுக்கக்கூடிய தன்மை வரும், இன்னொருத்தரையும் சேர்த்து வளர்த்து விட வேண்டும் என்ற குணம் வரும்.
இதையெல்லாம் கடந்து நிற்கும் போது இந்த சமுதாயமானது ஒரு ஞான சமுதாயமாக மாறும். அதற்கு அடிப்படையானது அன்பு மற்றும் கருணை. புத்தர் பெருமக்களின் வழிகாட்டுதலுடன் உள்ளே வர 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 பல மக்கள் வந்து நிச்சயமாக இதில் பலனடைவார்கள். ஸோ இதை சார்ந்து நாளைக்கு வந்து ஒரு முக்கியமான வீடியோ வந்து உங்களுக்கு நான் வெளியிடலாம் இருக்கேன். ஸோ விரைவில் நாளை வந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல் பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவினால தான் போயிட்டுருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில் குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால் விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.